பிரியாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு உங்க வீட்ல? ஆ சரி, இன்னைக்கு சண்டே, மதியத்துக்கு என்ன செய்யன்னு தெரியல. புலாவ் செய்யற, அதுக்கு சைடிஷா என்ன செய்யலாம் தெரியல. புலாவுக்கு எந்த மாதிரி சைடிஷ் வச்சா நல்லா இருக்கும்? நீங்க யூடியூப்ல நிறைய பாத்திருப்பீங்களே, அதுக்கு ஏதாவது சொல்லுங்களேன். அதுல சில்லி சிக்கன் ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நல்ல ஜூசியாவும் இருக்கு பாக்க. நீ கண்டிப்பா அதை வீட்டுல செஞ்சு பாரு, புலாவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆ சரியக்கா, இன்னைக்கு மதியத்துக்கு புலாவும் சில்லி சிக்கனும் செய்ய போறேன். மணி 11:30 ஆயிடுச்சு, இப்ப செஞ்சாதான் 1:30 சாப்பிட முடியும். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன், ஓகேவா? சரி, இப்ப மதிய சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்ப செஞ்சாதான் கரெக்டா இருக்கும். இப்ப சில்லி சிக்கன் எப்படி செய்யலாம் பாக்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சோளமாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதில் இருக்க தண்ணியே போதுமானது. 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நல்லாயிருக்கும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ எண்ணெயில், சூடான எண்ணெயில் சிக்கனை ஒவ்வொரு துண்டாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பாதி வெந்திருக்கு, திருப்பிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, வேற பிளேட்டில் மாத்திடுறேன். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயத்தை சதுர சதுரமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு கிளறி கிளறிடலாம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் பொறிச்சு வச்ச சிக்கன் துண்டுகளையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குடமிளகாயை கியூப் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். தண்ணி வத்து வரைக்கும் நல்லா மூடி வச்சிடலாம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா கிளறிடலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகும் வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடலாம். தண்ணி ட்ரை ஆயிடுச்சு, இப்போ சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதை எப்படி வாங்க சாப்பிடலாம். இப்போ சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, என் பொண்ணுங்களுக்கு கொடுக்க போகிறேன். அது சாப்பிட்டுட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, எப்படி தான் இருக்குது, எப்படி வந்திருக்குன்னு தெரியல. சரி, என் பசங்ககிட்ட கேட்கலாம். ஏடி சுனிதா, அனிதா, இங்கே வாங்கடி, அம்மா சில்லி சிக்கன் செஞ்சுருக்கேன், சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, வாங்க. என்ன வாசனை, அம்மா செய்கிற சில்லி சிக்கன் வாசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சண்டேவை எங்கள் அம்மா ஸ்பெஷல் சண்டேவாக மாற்றிட்டாங்க. சிக்கன் சாப்பிட்றதுக்கு மட்டும் முன்னாடி வந்து நின்றுக்கிறான், நம்மளோட டபுள் மடங்காக சாப்பிட்டு ஆனால் நம்மளோட ஒல்லியாக இருக்கான். நான் என்னதான் கொஞ்சோன்னு சாப்பிட்டு குண்டு குண்டாக தெரியுறேன். போடி குண்டு மாமி, எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாளுங்க. இது இங்கே வந்துமா சண்டை? ரெண்டு பேருக்கும் தரதான செய்யும், அறுத்துட்டு உங்களால் பொறுமையாக இருக்க தெரியாதா? இங்கேயும் வந்து சண்டை போடுங்க. சரிம்மா, இந்த சண்டை தான் வேணாம், முதல்ல எனக்கு சிக்கன் தாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் உட்காந்து சாப்பிடலாமா? எதுக்கு ஹாலெல்லாம் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு? அம்மா என்னால் அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாதுமா, கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ண தாங்கம்மா, ப்ளீஸ்மா. சரி, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, வாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சில்லி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி அந்த பெல்லையும் அமைக்கிறங்க. தேங்க் யூ, பை.